ரேஷன் கடைகளில் இலவச முக கவசங்கள் வழங்கும் திட்டம் நாளை தொடக்கம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. உச்சநிலையில் கொரோனா. தமிழகத்தில் மேலும் 6986 பேருக்கு பாதிப்பு. ஒரே நாளில் 85 பேர் உயிரிழப்பு. சுகாதாரத்துறை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஜூலை 29 முதல்வர் பழனிசாமி ஆலோசனை. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம். சமூக வலைதளங்களில் நாட்டின் நலனுக்கு எதிரான கருத்துக்களை பரப்ப வேண்டாம். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரை. வெள்ளத்தில் மிதக்கும் அசாம். 26.38 லட்சம் பேர் பாதிப்பு. வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 123 உயர்வு.